हलो एवरीवन गाइस वेलकम टू स्टडिंग वेल तमिल ना उंग सुदर्शन इनकी वीडियो ना ये पी पाँचा हैरी पॉटर मूवीस आटे रोम फैंटसी टाइप फाइव बेस्ट मूवीस पता पाकपर सर वांग वीडियो को नम्बर एल्में वह हैरी पॉटर मूवीस मारिये वह फैंटसी टाइप मूवीसा रोम पिड़ों अंतमारी फाइव मूवीसा वह पाकपर फिफ्थ प्लेस मूवी पायरेट्स ऑफ द कैरेबियन सीरीज पायरेट्स ऑफ द कैरेबियन सीरीज टोटल फाइव मूवी वह सिक्स्थ मूवी वह कुछ ना वरपोद फर्स्ट मूवी द क्रश ऑफ द ब्लैक पिल 2003 द डेडमैन्स चेस्ट 2006 अट वर्ल्ड्स एंड 2007 ऑन स्ट्रेंजर टाइड्स 2011 डेडमैन नो टेल्स मूवी वो 2017 रिलीज पड़ी இந்த மூவிஸ் எல்லாமே வந்து ஆஸ்கார் அவார்டுக்கு வந்து எல்லா மூவிஸுமே வந்து நாமினியில் வந்து செலக்ட் ஆகிருந்துச்சு. இந்த மூவி வந்து மூவிக்கு வந்து நிறைய ஃபேன் பேஸ் வந்து அதிகமாகவே இருக்காங்க. இந்த மூவியோட ப்ளாட்லைன் வந்து எப்படி போகும்னா, ஜாக் ஸ்பேரோங்கிற ஒரு பைரட் வந்து அவரோட லைஃப்பில் வந்து நடக்கிற அட்வென்ச்சர்ஸை பற்றி தான் இது வந்து ஃபுல்லாக போர்ட்ரேட் பண்ணும். இந்த மூவி வந்து ரொம்ப சூப்பரான மூவி. மறக்காமல் எல்லோரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அடுத்து செகண்ட் பேஸில் இருக்கிற மூவி வந்து த நார்னியா சீரீஸ். இந்த நார்னியா சீரீஸ் வந்து ஹாரி பாட்டர் மூவிஸாட்டவே வந்து நாவல் பேஸ்டு மூவிஸ் தான். இதை வந்து யார் எழுதுனாங்கன்னா, சிஎஸ் லீவ்ஸுங்கிற வந்து 1950 எழுதியிருக்காங்க. இந்த மூவிஸ் வந்து லேட்டாக தான் வந்து ஹாலிவுட்டுக்கு வந்துச்சு. அதுவும் இது வந்து 7 புக்ஸ் வந்து அவர் ரைட் பண்ணியிருந்தார். அதில் 3 புக்ஸ் தான் வந்து 3 மூவிஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து 2005 வந்து த லைன் த விச் அண்ட் த வேர்டோங்கிற மூவியும், அப்புறமேட் 2008 வந்து பிரின்ஸ் காஸ்பியன்ங்கிற மூவியும், த வோவேஜ் ஆஃப் த ட்ராண்ட் ட்ரேடருங்கிறது வந்து 2010 வந்து மூணு மூவிஸ் தான் வந்திருக்கு. இன்னும் அப்கமிங் 4 மூவிஸ் வரணும், அது வந்து பெண்டிங்லேயே அப்படியே இருக்குது. இந்த எனக்கு பிடிச்ச மூவிஸில் வந்து நார்னியாவும் ஒரு சீரீஸ் தான். இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, நம்ம நார்மல் வேர்ல்டு சேர்ந்த 4 சிப்ளிங்ஸான பீட்டர், ஹெட்மேன், லூசி, சூசன்ங்கிற 4 பேர் வந்து தெரியாமல் வந்து ஒரு ஃபேண்டசி யூனிவர்ஸ்குள்ளே போயிடுவாங்க. அந்த ஃபேண்டசி யூனிவர்ஸ் பேர் தான் நார்னியா. அந்த நார்னியாவோட கிங்கான அஸ்லான் கூட வந்து சேர்ந்துட்டு எப்படி அந்த நார்னியா வந்து கெட்டவங்க கையிலேருந்து காப்பாற்றுறாங்க, அவங்க என்னென்ன அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் வந்து அவங்க இது பண்ணாங்கங்கிறத வந்து இந்த ஸ்டோரி லைன். இந்த புக்கும் சரி, இந்த நார்னியா புக்கும் சரி, மூவியும் சரி, பார்க்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மூவியும் புக்கும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்புறமேட்டு உங்களுக்கு எப்படி இதை டவுன்லோட் பண்ண தெரியாதுன்னா, கீழே டுட்டோரியல் வீடியோ இருக்குது மூவிஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு, அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேர்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து த லார்ட் ஆஃப் ரிங்ஸ் சீரீஸ். த லார்ட் ஆஃப் ரிங்ஸ் சீரீஸ் மொத்தமே மூணு படம் தான் வந்திருக்கு. 2001 வந்து த ஃப்ளோஷிப் ஆஃப் த ரிங், 2002 வந்து த டூ டவர்ஸ், 2003 வந்து த ரிட்டர்ன் ஆஃப் த கிங். இந்த மூணு படமே மொத்தம் 17 ஆஸ்கார் அவார்டுக்கு வந்து நாமினேட்டிங்காக இருக்குது. அதுவும் இல்லாமல் 10 ஆஸ்கார் அவார்டையும் வந்து வின் பண்ணியிருக்கு. ஆஸ்கார் அவார்டை வின் பண்ணியிருக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படம் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கும்ட்டு. இந்த மூவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹாரி பாட்டரில் வர மாதிரியே நிறைய மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ், அப்புறமேட்டு விசார்ட்ஸ் எல்லாம் வந்து மேஜிக்ஸ் எல்லாம் இதில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இதில் இருக்கிற வார் சீன்ஸ் எல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். இதில் வந்து கிராஃபிக்ஸ், விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த படம் எல்லாமே வந்து கொஞ்சம் லென்த் வைஸு அதிகமாகவே தான் இருக்கும். ஆனால் மற்ற படம் எவ்வளோ லென்த்தாக போனாலும் வந்து நம்மளுக்கு போரே அடிக்காது. இந்த மூவி வந்து ஸ்டோரி லைன் வந்து எப்படின்னா, ஃப்ரோடோங்கிற ஒரு ஹாபிட் இனத்தை சேர்ந்தவனுக்கு வந்து ஒரு மேஜிக் ரிங் கிடைக்கும். அந்த ரிங் வந்து ஒரு ஈவிலான ரிங். உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து அந்த ரிங்குக்காக தான் தேடிட்டு இருப்பாங்க. அந்த ரிங்கை வந்து எப்படி வந்து அவன் கெட்டவன் கையில் கிடைக்காம அழிக்கிறாங்கிறது தான் வந்து மூவியோட ப்ளாட்டே போகும். இந்த மூவியை வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி, புக்ஸும் இருக்குது மூவிஸும் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அடுத்து செகண்ட் பிளேஸில் இருக்கிறது த ஹாபிட் சீரீஸ். இந்த ஹாபிட் சீரீஸ் வந்து த லார்ட் ஆஃப் ரிங்ஸ் சீரீஸோட ப்ரீக்வல் தான். லார்ட் ஆஃப் ரிங்ஸ் சீரீஸ்க்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற விஷயத்தை தான் வந்து இந்த ஹாபிட் சீரீஸில் கொடுத்துருவாங்க. இந்த ஹாபிட் மொத்தம் மூணு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் ஜர்னி வந்து 2012, த ரிசொல்யூஷன் ஆஃப் சாமக் வந்து 2013, பேட்டில் ஆஃப் ஃபயர் ஆர்மிஸ் வந்து 2014 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூணு மூவிஸ் வந்து லார்ட் ஆஃப் ரிங்ஸ் மூவிஸோட பயங்கர சூப்பராக இருக்கும். வார் சீன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கும். இந்த மூவிஸும் வந்து நிறைய ஆஸ்கர் அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கு. இதுவும் வந்து லென்த் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஸ்டோரி வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். அதாவது இதோட ப்ளாட்லைன் வந்து எப்படி இருக்குன்னா,
ஃப்ரோடோவோட தாத்தாவான பில்போ பேக்கின்ஸ் வந்து அவரோட லைஃப்பில் வந்து அவர் படுற அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் வந்து ஒரு டைரியில் எழுதி வந்து ஃப்ரோடோ கொடுக்கறதுக்கு நினைப்பார். அப்போ அந்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாத்தையுமே தான் வந்து இந்த மூணு மூவிஸ்லேயும் காமிச்சிருப்பாங்க. நீங்கள் மறக்காமல் இந்த புக்ஸ் அண்ட் மூவிஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அடுத்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிற மூவி வந்து ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட் மூவி சீரீஸ் தான். இது வந்து ஹாரி பாட்டர் மூவி சீரீஸோட ப்ரீக்வல் தான். இருந்தாலும் வந்து ஃபேண்டாஸ்டிக் மூவி சீரீஸ் வந்து வேறு ஒரு டைம் லைனில் வரதுனால அது ஒரு தனி மூவி சீரீஸ் தான். இது ஆக்சுவலி வந்து ரெண்டு படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட் அந்த வேர் டு ஃபைண்ட் தம் 2016லையும், ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட் அந்த கிரைம்ஸ் ஆஃப் கிரிண்டல்வால்ட் 2018லையும். அடுத்து 2022 சம்மரில் வந்து தேர்ட் பார்ட் வரப்போகிறதா வந்து ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. இன்னும் வந்து ஃபோர்த்து பார்ட்டும் ஃபிஃப்த்து பார்ட்டும் வந்து வரப்போகுது. அதுக்கு ஸ்டோரி வந்து ரெடின்னு கூட எல்லோரும் சொல்கிறாங்க. இந்த ரெண்டு படமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹாரி பாட்டர் யூனிவர்ஸுக்கு ஒரு 50 இயர்ஸ் வந்து முன்னாடி நடக்கிறதா தான் இருக்கும். இதில் வந்து ஹாரி பாட்டர் யூனிவர்ஸில் வர மாதிரியே எல்லாரும் மேஜிக் பண்ணுறது, ஹாரி பாட்டர் மூவிஸை விட விஷுவல் எஃபெக்ட்ஸு, கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். இந்த மூவிஸும் புக்ஸும் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பாடல் வச்சுருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வேணால் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். அண்டில் தென், ஷைனிங் சஜஷன், தேங்க்ஸ்.